இறுதி கேள்வி. இறுதி கேள்வி சொல்லுங்க. சரி, சரி, சரி. அதாவது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் ஒரு ஒற்றுமையை கருத்தில் கொண்டு நம்ம எல்லாருமா கூடி ஒரே நாளில் பெருநாள் தொழுவுறது அது வந்து நல்லதுதானே என்கிற மாதிரி கேட்கிறாங்க. இப்ப நல்லதுதானே என்று எந்த விஷயத்தை நீங்க முடிவு செய்யறதா இருந்தாலும் அதுவும் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறதா இருக்கணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இப்படி சிந்திச்சாங்களா? நீங்க சிந்திச்ச மாதிரி எப்படி அனைவரும் ஒரே நாள்ல தான் பெருநாள் கொண்டாடணும் என்று நம்ம சிந்திக்கிறோம்ல? ஒற்றுமையை பத்தி உங்களுக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற அக்கறையை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதல் அக்கறை இருக்குமா? இருக்காதா? கண்டிப்பா கூடுதல் அக்கறை இருக்கும். அவங்க என்ன பண்ணல? மதியம் அவளை பேர பார்த்த உடனே ஒரு அதுக்குன்னு ஒரு 50 பேரை ரெடியா வச்சு குதிரையில ஏத்தி விட்டு போய் அம்புட்டு ஊர்ல சொல்லிட்டுவான்னு சொன்னாங்களா? மதியன் அவளை பெறைய பார்ப்பாங்க, மதியன் அவளும் நோன்பு வைப்பாங்க, மதியன் அவளும் பெருநாள் கொண்டாடுவாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்மெண்ட் இருக்கு கையில, ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அன்னைக்கு வசதியும் இருக்கிறது, டெலிபோன் பேசு வசதியும் இல்லையே தவிர குதிரையில ஒரு ஆள் அனுப்பிடுற வசதி இருந்தா இல்லையா? மகரிபான மக்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்க வேண்டியது, எல்லாம் ரெடியா குதிரையில உட்காந்துக்க. பெற பார்த்தாச்சுல, இந்த பெற பார்த்த செய்திய நீ வந்து எல்லா ஊருக்கும் போய் சொல்லிட்டுடியா அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுகைக்கு உட்பட்ட எவ்வளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போய் சொல்ல சொல்லி ரசூலுல்லாஹ் ஏற்பாடு பண்ணினாங்களா? பண்ணவே இல்லை. அப்ப என்ன விளங்குது? இதுல ஒற்றுமை தேவையில்லைன்னு விளங்குது. என்ன தேவையில்லை? மதீனாவுல உள்ளவர் அங்க பார்த்தபடி முடிவு எடுத்திருப்பாரு, வேற தாய்ப்புல உள்ளவர் அங்க உள்ளபடி முடிவு எடுத்திருப்பாரு, மக்காவுல இருந்தவர் அவர் பிற பார்த்து முடிவு எடுத்திருப்பாரு. தவிர மதீனாவின் முடிவை ரசூலுல்லாஹ் ஏன் தெரிவிக்கல? நீங்க சொல்லக்கூடிய அவ்வளவு இம்பார்ட்டன்டான பெருநாள் என்பது உலகமெல்லாம் சேர்ந்து ஒரே நாளில் கொண்டாட வேண்டிய அளவுக்கு ஒரு முக்கியமான மேட்ரு என்று இருக்குமையானால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இல்லாத ஒரு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஏன் வரணும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் பிறை பார்த்த முடிவை உலகம் பூரா போய் கொண்டு போய் சேர்த்தாங்களா? உலகம் பூரா வேண்டியதில்ல, அவர்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்தாங்களா? அல்லது என்ன பண்ணிருக்கானே, அவங்க அந்த காலத்துல எவ்வளவு எல்லா ஊர்களையும் ஜும்மாக்கள் நடந்துச்சு, எல்லா ஊர்களையும் ஜமாத்துகள் இருந்தது, எல்லா ஊர்களையும் இஸ்லாம் பரவிக்கொண்டே இருந்தது. அந்த மக்களுக்கெல்லாம் தகவலை சொல்லி உங்க ஊர்ல பெற பார்த்தீங்கன்னா உடனே மதீனாவுக்கு ஒரு ஆள் ஒடியாந்து சொல்லிடுறேன், குதிரையில புறப்பட்டு வந்தா ஒடியான்னு சொல்லிடலாம், 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு ஒடியாந்து சொல்லி போடலாம். அந்த அளவு தூரத்தில் உள்ள ஊர்களுக்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை போட்டாங்களா? நீங்க பேரை பார்த்தா உடனே என்ற வந்து சொல்லிவிடணும். அப்ப இவங்க பேரை பார்த்ததையும் உலகம் பூரா கொண்டு போகல, உலகம் பூரா பேரை பார்த்ததும் என்கிட்ட கொண்டு வாங்கன்னு ஆர்டர் பண்ணல. வேற எப்படி பண்ணாங்க? எப்படி அழகான ஆர்டர் பாருங்க, சுமூல் இருயத்திகி, பேரை பார்த்து நோம்பு வையுங்க, அப்திரூல் இருயத்திகி, பேரை பார்த்து நோம்பு விடுங்க, இன் உம்ம அழைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்படுமையானால் அக்குமிலுல் இத்தத்த சலாதீன், அக்குமிலு இத்தத்த ஷாபான சலாதீன், ஷாபான் மாதத்தை வந்து 30 நாள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், பூர்த்தி ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க பிற பாக்குறீங்க, மேகமா இருக்குது, பிற இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, அதை பத்தி அழட்டிக்கிறாங்க, பிற இல்லைன்னு நினைச்சிட்டு போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேகம் இல்லாத ஊருக்கு ஒரு சட்டமாகவும் மேகம் இருக்கிற ஊருக்கு ஒரு சட்டமாகவும் அன்னைக்கு மாறுமா மாறி இருக்காதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வாசகத்தின் மூலமாக பெரிய எதிர்பார்க்கிறாங்க. தெரிஞ்சவங்க பெரிய நோன்பு வைப்பாங்க, தெரியாதவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க. மேகத்தின் காரணமாக தெரியல என்று சொன்னா நோன்பு வைக்க மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 நாளில் வைப்பதற்கு அங்க அனுமதியை கொடுத்துறாங்களா இல்லையா? ஒரே நாள்ல வரணும், அவங்களுக்கு இல்லாத ஒன்று நமக்கு என்னத்துக்கு? இது ஒரு தப்பு, இது ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியை நம்ம காட்டல. இன்னும் சொல்ல போனா ஒரு இஸ்லாமும் ஒரு குரானும் ஒரு அல்லாஹ் ஒரு ரசூல் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் என்னமோ பெரிய டயலாக் எல்லாம் விடுவாங்க. அப்ப இது வந்து இதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? சந்திரன் எப்படி ஒன்னா இருக்குது, சூரியன் ஒண்ணுதானே? அப்ப நீங்க கனடாவுல உள்ள நேரத்திலேயே நம்ம நேரம் ஒன்னாவா இருக்குது,
நாங்க காலையில உட்காந்துருவோம், நீங்க ராத்திரில உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, அப்ப நாங்க வந்து இசா தொழுவோம், நீங்க சுபூ தொழுவுறீங்க, அப்ப வந்து நமக்கு நேரங்கள் வித்தியாசம். ஒரு சூரியன் தான், ஒரு சூரியனா இருந்தாலும் அது என்ன அர்த்தம் நல்லா விளங்கி கொள்ளணும். சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேர சூரியனே நேரத்தை காட்டாதுங்க, அது நமக்கு நேர எப்ப வருதோ அதுக்கு தகுந்தவாறு தான் நேரத்தை காட்டும். எனக்கு உச்சிக்கு வந்தா பகலை காட்டும், சாஞ்சிருச்சுன்னா அசரை காட்டும், மறைஞ்சிருச்சுன்னா மகரிபை காட்டும். அதே நேரத்தில் எனக்கு மகரிபை காட்டும் போது உங்களுக்கு சுபுகை காட்டும். அப்ப அந்த ஒரு சூரியன் தான் அது என்ன டைரக்ஷன்ல இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு நேரத்தை காட்டும். அதே மாதிரி தான் ஒரு சந்திரன் தான் அது யாருக்கு நேர அது வருதோ அதுக்கு தகுந்தவாறு தான் நேரத்தை காட்டுமே தவிர, அது எங்கேயோ வந்துட்டதுனால பகலா இருக்கிறோம்னா நோம்பு வைக்க முடியுமா? அது அவன் பகுதிக்கு வரக்கூடிய நேரத்தில் தான் அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். உதாரணமா எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் கிரகணத்துக்குன்னு ஒரு தொழுகை இருக்குது, சந்திர கிரகணத்துக்கு ஒரு தொழுகை இருக்குது. இப்ப வந்து நீங்க அமெரிக்காவில் கனடாவில் இப்ப சந்திர கிரகணமா இருக்குன்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு நீங்க சந்திர கிரகணம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம்னு எனக்கு போன் பண்றீங்க, நான் தொழுவணுமா? உனக்கு சந்திர கிரகணமா தான், நீ தொழுவப்பா, எனக்கு பகல்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நான் எப்படி சந்திர கிரகணம்? அப்படித்தான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு ராத்திரியில சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க, நீங்க சந்திர கிரகணத்தை வானத்தில் நீங்க பாக்குறீங்க, பார்த்து எனக்கு போன் பண்ணி சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி கனடாவில் நாங்க சந்திர கிரகணத்தை பாக்குறோம், நான் என்ன பத்துவா கொடுக்கணும்? சந்திர கிரகணத்தை பார்த்தா நீங்க சந்திர கிரகணம் தொழுவுங்க, நாங்க தொழுவ மாட்டோம். ஒரு சந்திரன் தான், ஒரு சந்திரன்டாலு நாங்க பகல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு சந்திர கிரகணம் வரணும். அது இரவுல இருந்தால் கூட ஒரு பகுதிக்கு சந்திர கிரகணம் தெரியும், ஒரு பகுதிக்கு தெரியாது. தெரியறவன் தொழுவனும் தெரியாதவன் தொழுவ கூடாது, இப்படித்தானங்க புரியணும். அப்ப சந்திரன் வந்து நேரத்தை காட்டுவது என்பதனால் சந்திரன் அவனுடைய டைரக்ஷனை பொறுத்துதான் காட்டும். எனக்கு நேரம் எப்ப வருதோ அப்பதான் எனக்கு முதல் நாள், யாருக்கோ வந்தது வந்து எனக்கு முதல் நாள் ஆகாது. இதை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும். இதை விட குரான்ல ஹதீஸ்லாம் தனியா வைங்க, குரான்ல ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாசம் இருக்கிறத, அல்லது உன்சிலபியில் குரான், அந்த மாசத்தில் தான் குரான் அருளப்பட்டது. முதல் இன்னாஸ் அது மனிதனுக்கு நேர் வழி காட்டும், உபய்யி நாத்து மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அது நேர் வழியை தெல்ல தெளிவா காட்டும் இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ்ஷஹ்ர, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, இந்த ஷஹித என்பதோடு சேர்த்து மாதம் வாரம் நாளுன்னு சேர்த்துட்டோம்னா அடைதல் என்று அர்த்தம். ஷஹித்துல் ஜும்மா, ஜும்மாவை அடைந்தேன் அப்படின்னு அர்த்தம். சாட்சி சொல்லுன்னு அர்த்தம் வழங்காம சொல்லுவாங்க, அது வெறும் சஹிதவுக்கு தான் அப்படி வரும் வழங்கலா. இதுல என்ன வருது? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, ஃபல் யஸ்மு, அவர் நோன்பு நோற்கட்டும். இப்ப நல்லா கவனிக்கணுங்க, அல்லாஹ்வுடைய அந்த வாசகம் எதை சொல்லுது? ரமலான்ல குர்ஆன் அல்லாஹ் இறக்கிட்டான், நோன்பு வைக்க சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா, யார் அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும். எல்லாரும் ஒரே நேரத்தில் அடைஞ்சா அந்த வார்த்தையை சொல்லலாமா? அனைவரும் ஒன்னு அடைவோமே, யார் அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்று சொன்னா அனைவரும் ஒரு நேரத்தில் அடைவது கிடையாது. நான் அடைகிற நேரத்தில் நீங்க அடைய முடியாது, நீங்க அடையும் நேரத்தில் நான் அடைய முடியாது. இப்ப சவுதியில பெற பார்த்துட்டான் வைங்க, சவுதியில பெற பார்த்தான்னு சொன்னா அடுத்த நாள் சுத்திக்கிட்டு வரும்போது தான் எனக்கு அந்த பெற தெரியும், கொஞ்சம் பெருசா கூட தெரியும். அவன் பார்த்து என்னை கட்டுப்படுத்தாது, அவன் அடைஞ்சா நான் அடையல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ரமலானை எல்லாரும் ஒரு நேரத்தில் அடைவார்கள் என்று சொன்னா இந்த சொல்ல பயன்படுத்தலாமா? என்ன சொல்ல, யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ. அப்ப இந்த யார் அந்த மாதத்தை அடைகிறாரோங்கிற வாசகத்தை இல்லாட்டா கூட ரமலான்ல நோன்பு கடமைன்றது அந்த வாசகம் இல்லாட்டா கூட இந்த அர்த்தம் வந்துடும். ரமலானில் தான் குர்ஆன் அருளப்பட்டது, அந்த மாசம் நோன்பு வச்சுட்டு போன அல்லாஹ் சொல்லல. எப்படி சொல்றான்? அந்த மாசத்தில் நோன்பு வச்சுட்டு போன சொல்லாம, யார் அந்த மாதத்தை உங்களில் அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும். அப்ப ஒருவர் அடைந்து ஒருவர் அடையாமல் இருப்பார் வழங்குதா இல்லையா? அந்த குர்ஆனே உங்களுக்கு சொல்லுகிறது, எல்லாரும் ஒரு நேரத்தில் அடைய இயலாது, அவ்வளவு வேண்டியது இல்லைங்க. இரவு பகல் குறைஞ்சபட்சம் இருக்குதுல்ல. இப்ப நீங்க பெருநாளுக்கு தொழுக வந்து பகல்லானே தொழுவீங்க, இப்ப நீங்க பகல்ல தொழுக, நாங்க ராத்திரில தானே இருப்போம், எங்களுக்கு அடுத்த நாள் தானே வரும், இயற்கையாவே ரெண்டு நாள் தானே வரும்ங்கிற. அப்ப நீங்க பகல் நேரத்துல நீங்க காலையில பெருநாள் தொழுவ தொழுவீங்க, பெருநாள் தொழுவ தொழுதா எங்களுக்கு சொல்றீங்க, நாங்க ராத்திரில தான் இருப்போம், நாங்க எப்ப தொழுவோம்? விடிஞ்ச தானே தொழுவ முடியும், விடிஞ்சா அடுத்த நாள போயிருமே.
அப்ப நம்மளுக்கு உங்களுக்கும் உள்ள அந்த அரை நேரம் வந்து ஒரு கிழமையை தள்ளி விட்டுருமே. அப்ப நம்ம சாத்தியமே கிடையாது. எல்லாரும் ஒரு நேரத்தில் அடைகிறதா இருந்தா பூமி தட்டையா இருந்தா தான் முடியும். பூமி தட்டையா இருந்து சூரியன் வந்து உதிச்சிருச்சுன்னா எல்லாருக்கும் உதிச்சிச்சு, எல்லாருக்கும் மறைஞ்சுன்னா இருக்கணும். ஆபு பூமியா இருந்தா தான் முடியுமே தவிர உருண்டை பூமியில் இது சாத்தியமாகாது. உருண்டையா இருக்கக்கூடிய சுத்திக்கிட்டு இருக்கிற பூமியில வந்து அனைவரும் ஒரு நேரத்தில் எதையும் அடைய முடியாது. ஒவ்வொருவரும் மாறி மாறி தான் அடைவார்கள். அப்ப நீங்க வந்து நான் சவுதியில நோன்பு துறக்கிறத கேள்விப்பட்டு நான் நோன்பு துறக்கலாமா? சவுதியில சூரியன் மறைஞ்சிருச்சா நாங்கள் நோன்பு துறக்கிறோம் சொல்ல முடியுமா? நீ துறப்பா உனக்கு மறைஞ்சா நீ துற, எனக்கு மறையும் போது நான் துறப்பேன். அப்படித்தானே சொல்றோம். சூரியன் ஒன்னா இருந்தா கூட அவரவருக்கு உதிக்கும் பொழுது அவரவர் அந்த வேலையை செய்ய வேண்டும், அவரவர் உச்சிக்கு வரும் பொழுது அதற்குரிய வேலையை அவர் செய்ய வேண்டும், அவரவருக்கு மறையும் பொழுது அதற்குரிய வேலையை செய்ய வேண்டும். அது போலதான் சந்திரனும் அவரவருக்கு நேர் எப்போது முதலில் வருமோ அது முதல் நாளு, எனக்கு நேர எப்ப முதல் வருமோ அப்பதான் எனக்கு முதல் நாளே தவிர உங்களுக்கு நேர முதல் வந்தது வந்து எனக்கு முதல் நாள் ஆகாது. இதுதான் ஹதீசுகள்ல இருந்து விளங்குறது. பிறை ஓர் விளக்கம் என்கிற தலைப்புல ஒரு நூல் ஒண்ணு நம்ம இணையதளத்துல வெளியிட்டு இருக்கிறோம், அதுல பாத்துக்கலாம். நூல்கள்ங்கிற தலைப்புல போய் அந்த புக்கை முழுசா படிங்க, உங்களுக்கு எல்லா சந்தேகமும் தீரும்.